மகாபாரதி காலேஜ்ல இருந்து பேசுறேன். என்னோட பேர் வந்து ரம்யா. இந்த கிளாஸ்ல வந்து இன்னைக்கு எடுத்தது வந்து வாழ்க்கையில நம்ம எப்படி எல்லாம் இன்னும் முன்னுக்கு வரணும், நம்ம வாழ்க்கையை நம்மளே இன்னும் உணராம இருக்கோம் அப்படின்றத பத்தி, அப்புறம் நம்ம அப்பா அம்மா எல்லாத்தையும் நம்ம மதிக்காததை பத்தியும், இனிமேட்டுக்கு அவங்களை நம்ம எந்த அளவுக்கு உயர்வா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் பிறந்து இத்தனை 18 வருஷம், இந்த 17 வருஷத்துல கத்துக்காத அந்த லைஃப் எந்த நாளும் சந்தோஷமா இருந்ததுல, இன்னைக்கு நான் ஒரு யூஸ்ஃபுல் டேவா இதை வந்து எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அருள்மணி எட்டு செஷன் பிடிச்சிருக்கேன். வெரி குட். வேற யாராவது? நான் மகாபாரதி காலேஜ் ஸ்டூடெண்ட். என் பேர் கிறிஸ்டி பிரியா. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. யார் எடுத்தா? உங்க பேர் அருள்மணி சார் எடுத்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த வகையில? இங்க கோல் வந்து நல்லா அச்சீவ் பண்ணோம், எங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவரா இருக்கலாம். அவர்தான் அவரா இருக்கலாம். அவர்தான் நீங்கம்மா. கை தட்டலாம். மகாபாரதி காலேஜ்ல இருந்து பேசுறேன். என் பேர் வினோதினி. அருள்மணி சார் அவங்க எடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். என்ன கத்துக்கிட்டீங்க? என் பேரண்ட்ஸ் எப்படி மதிக்கணும், நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கணும். ஓகே. நான் மகாபாரத் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து இந்த சார் அருள்மணி சார் எடுத்த ப்ரோக்ராம்லேருந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு நிறையா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்து எப்படி மதிக்கணும் இதை பற்றியும், அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். மகாபாரதிகளை படிக்கிறேன். பேர் கவின்குமார். இப்போ அருள்மணி சார் இருக்க எடுத்த கிளாஸ்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சொன்ன ஒவ்வொன்றும் மனசில் ஆணித்தரமாக பதிஞ்சிருக்கு. அவர் சொன்னதில் வந்து ரொம்ப என்னன்னா, லைஃப்பில் நம்ம எப்படி கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. மகாபாரி காலேஜ்லேருந்து பேசுகிறேன். பேர் வந்து விஸ்வா. அருள்மணி சார் எடுத்த கிளாஸ் வந்து பின்னாடி லைஃப்பில் வந்து எப்படி நம்மலாம் இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பெற்றோரை எப்படி நம்ம பாதுகாக்கணும், எப்படி அவங்க மதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் மகாபாரதி காலேஜ். இந்த செமினார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஆம் ஃப்ரம் கேரளா. நான் என் அங்கே ஊரில் இந்த மாதிரி நிறைய செமினார் கிடச்சிருக்கு. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். ஃபிலிம் ஆக்டர் டாக்டர் அருள்மணி சார் இந்த செமினார் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. நான் மகாபாரதி காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன், சேலம். இன்னைக்கு அருள்மணி சார் எடுத்த செமினார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் 12th படிச்சப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஆனால் 12th கடைசியில் சொன்னதால் எதையுமே எங்களால் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல. இப்போ வந்து எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம நம்மளோட கோல் எது, எய்ம் எது எப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் எனக்கு தெரியுது. நிச்சயமாக என் கோல் அச்சீவ் பண்ணிடுவேன் சார். ஓகே. என் பேர் பாபு. நான் வந்து மகாபாரதி காலேஜில் படிக்கிறேன். அருள்மணி சார் எடுத்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ரொம்ப சூப்பராக எடுத்தார். அவர் வந்து பெற்றோரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் விரிவாக சொல்லி எங்களுக்கு சொன்னதால் எங்களோட மனசில் பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா அருள்மணி சார். ஸோ அவங்கள ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஓகே. வெல்கம். என் பேர் சப்ரினா. நான் மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். இன்னைக்கு அருள்மணி சார் எடுத்த கிளாஸில் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைஃப்பை எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சு இருக்கணுங்கிறத நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். என் பேர் ஸ்ருதி. நான் மகாபாரதி காலேஜ் ஸ்டூடெண்டான. எனக்கு இன்னத்த கிளாஸ் இஷ்டப்பட்டு. லைஃப்பில் எங்கே ഗോൾ നമ്മൾ ലൈഫ് എങ്ങനെ അച്ചീവ് ചെയ്യാമെന്ന് സാറിൻ്റെ ക്ലാസ്സിൽ നന്നായി മനസ്സിലായി. ഓക്കെ. കൈത്തട്ടലാം അവങ്ങൾക്ക് നല്ല. എൻ്റെ പേര് ദിവ്യ പി എസ്. ഞാൻ മഹാഭാരതി എഞ്ചിനീയറിംഗ് കോളേജിലെ സ്റ്റുഡൻ്റാണ്. ഇന്ന് അരുൾമണി സാർ എടുത്ത ഈ സെമിനാർ ക്ലാസ്സിൽ നിന്നും നമ്മുടെ ലൈഫിൽ എങ്ങനെ ഗോൾ സെറ്റ് ചെയ്യാമെന്നും അത് പോസിറ്റീവും നെഗറ്റീവും തമ്മിലൂടെ ഡിഫറൻഷ്യേറ്റ് ചെയ്ത് എങ്ങനെ അച്ചീവ് ചെയ്യും, നമ്മുടെ ലൈഫിനെ എങ്ങനെ അച്ചീവ് ചെയ്യാമെന്നും എല്ലാം മനസ്സിലായി. വെരി ഗുഡ്, വെരി ഗുഡ്. വാങ്ങി കിട്ടി വാങ്ങി വാങ്ങിട്ടോ. ഞാൻ ഒരു രണ്ട് മൂന്ന് പേർക്ക് വായ്പ. ആ ബോയ്സ് ഇപ്പം കൈ തൂക്കുക. ഞാൻ വരാങ്ക അവങ്ങൾ ഉള്ള മുന്നോട്ട് വേണം. ഞാൻ ജസ്റ്റ് മാ പറഞ്ഞു. ഞാൻ മഹാഭാരതി കോളേജ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് സ്റ്റുഡൻറ്റാ ഇരിക്കേ. എനിക്ക് അരുൾമണി സാർ എടുത്തത് രൊമ്പ യൂസ്ഫുള്ളാ ഇരുന്നു. പാരൻസ് എപ്പി കത്തുകൊണ്ട് നമ്മൾ ലൈഫിലെ ഗോൾ എപ്പി കറക്റ്റ് അച്ചീവ് പണത് തെച്ചിട്ട്. വെരി ഗുഡ്. என் பேர் ஆர்சூரியா. நான் மகாபாரதி காலேஜில் படிக்கிறேன். அருள்மணி சார் எடுத்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுன்னு தெரிஞ்சு இனிமேல்
எய்ம் அச்சீவ் பண்ணுவோம். குட், வாங்க வாங்க வாங்க, அப்படியே வாங்க, கிளாப் பண்ணலாம் இவருக்கு. அருமன் சார் எடுத்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அவர் வந்து வாழ்க்கையிலே மறக்க மாட்டான், அவரே வாழ்க்கை ரோல் மாடலாக ஏற்றுக்கணும்னு சொல்ல கேட்டு. வெரி குட், சார்கிட்ட கேட்கலாம் சார். நீங்கள் இவங்க லெக்சரர் இப்போ பேசுகிறாரு சார், உங்கள் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். மை நேம் இஸ் விஜயகுமார், ஐ எம் லெக்சரர் இன் மேத்தமெட்டிக்ஸ், கிளாஸ் அட்வைசர் ஆஃப் திஸ் கிளாஸ்ரூம். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இந்த செஷன் பற்றி? ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலயமா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடென்ட் வருது, வளருது. அப்புறம் அதாவது லைஃப்பில் வந்து அவங்க பாசிட்டிவாக எல்லாமே எடுத்துகிட்டு அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப, அதாவது நமக்கு தெய்வங்கள் வந்து அவங்க தான், ஸோ அவங்கள வந்து லைஃப்பில் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அருள்மணி சார் சொன்னார். ப்ரோக்ராம் வந்து இந்த எந்த அளவுக்கு பையன்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் லாங்காக, ஸோ அவங்க கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஸோ கோல் இல்லை இப்போ எல்லா 12th முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கோல் இல்லாத, ஸோ 12th எக்ஸாம் எழுதி டைரெக்டாக பாஸ் பண்ணி அப்படியே வந்த ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க டாக்னால ஸோ அவங்க லைஃப்பில் நமக்கு என்ன தேவை, ஸோ எப்படி அதை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து டாக்டர் அருள்மணி சாரோட ஸ்பீச் மூலமா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ப்ரோக்ராம் இருந்திருக்கோம். வெரி குட், சார் இப்போ பேசுகிறாங்க. கிளாஸ் எடுத்த ஒன் ஹவர் முடிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, வந்து பிரின்ஸிபல் சார் என்னையும் மீட் பண்ணாங்க, மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷம் வந்தாங்க. அதனாலேயே நான் வந்தேன், சரி என்ன தான் நடக்குது இந்த கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். வந்து 1.5 மணி நேரம் நான் இங்கே உட்காந்துட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது லைஃப்பில் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, வெரி குட். இந்த மணி அடிக்கிறது கூட இது சொன்ன அத்தனையும் ஆமான்னு அர்த்தம். என்ன, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீர்கள் என்பதற்கு அத்தாட்சியாக தான் அந்த மணி கூட அடிச்சிருக்கு. எனவே மீண்டும் உங்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான மாணவ மாணவர்களை நான் பார்த்தேன். உங்களை விட்டு பிரிய மனமில்லாமல் உங்களை வந்து பிரிகிறேன். நீங்கள் வாழ்க, உங்களது வளர்ச்சி வாழ்க, உங்களது எண்ணம் வாழ்க, உங்களை செயல் வாழ்க, நீங்கள் நினைக்கிற எல்லாமே வாழ்க்கை உங்களுக்கு கிட்டும் என்று மீண்டும் வாழ்த்தி உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.